நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நினச்சி கூட பார்க்க முடியாத அளவில் தேவன் ஒரு தருணத்தை கொடுத்துருக்கிறார். இந்த இடத்துல அவர் பேசும்படியாய் ஜாஷ்வா டிவி மூலயமா உங்களை சந்திக்கும்படியாக தேவன் ஒரு தருணத்தை கொடுத்துருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தரை நான் மகிமைப்படுத்தும்படியாய் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு அப்படியே இந்த நிகழ்ச்சிக்கு நான் கடன் செல்ல நான் ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஊர் சுரண்டை, எங்கள் குடும்பத்துடைய பெயர் மூர்க்கன் ஐயங்கன் வம்சம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது 100 தலைக்கட்டு இருக்குது. 100 தலைக்கட்டில் தேவன் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார். எங்கள் குடும்பத்தை மாத்திரம் பிரித்து எடுத்திருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், அநேக குடும்பங்களில் இருக்கிற ஒரு காரியம், நம்ம குடும்பத்துக்காரன் ஒருத்தன் கிறிஸ்தவத்துக்கு போயிட்டான்னு சொல்லி சொன்னால் குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவரும் என்ன, அந்த கிறிஸ்தவ பிள்ளை கிறிஸ்தவத்துக்கு போயிட்டாங்க, குடும்பத்தார் அனைவரும் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தை பொறுத்த அளவில் நான் சொல்கிறேன், இது சாட்சியாக நான் சொல்ல முடியாது. ஆண்டு எனக்கு வேலை உணர்த்ததுனால நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்களை நேசித்ததுனால இன்றைக்கி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவில் ஒரு உயர்வை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எங்கள் குடும்பத்துக்கான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீ கிறிஸ்தவத்துக்கு போயிட்டா நீ எங்கக்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொன்னதில்லை, இன்னும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி நான் ஆண்டவரை நம்புகிறேன். அது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை நான் பாடலான்னு ஆசைப்படுகிறேன். எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு தெரிந்த பாடலாம் எல்லாம் சேர்ந்து பாடும். இன்னும் நான் அழியலை, இன்னும் தோற்று போகலை, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 என் தம்பிமாரெல்லாம் அடிக்கடி கேட்பாங்க, அண்ணன் இந்த பாட்டு பாடலானே பாடலான்னு சொல்லி. ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் பாடணும்னு நினைப்பேன், ஆனால் நேரம் காலம் சரி வராதனால அப்படியே நினைச்சு கடன் சென்றுவேன். இன்னைக்கு பாடலான்னு ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் 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 இன்னும் நாளியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 போராட்டங்கள் முடியல, பாடுகளும் தீரல, ஆனாலும் ஏன் 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 கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 படிக்கல உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 நிற்கிறேன், நிர்மூலம் ஆகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் 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 படிக்கல உயரல, பட்டதாரியாகல, ஆனாலும் வாழ்கிறேனே. ஏன் 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 நிற்கிறேன், நிர்மூலம் ஆகாமலே இருக்கிறேன், ஆனாலும் நிற்கிறேனே. ஏன் 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 எல்லாம் கிருப 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 நான் இல்லை, என் பலன் இல்லை, என் காலந்தில்லை, எல்லாம் கிருப. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் காலந்தில்லை, எல்லாம் கிருப. கிருப 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 எல்லாம் கிருப 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 அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினது. பாவமெல்லாம் பறந்தது, உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது.
அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதி எல்லாம் மாறினர், பாவம் எல்லாம் மறைந்தது, சாபங்கள் எல்லாம் உடைந்தது, பரிசுத்தமாய் மாறினது, எல்லாம் கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் காலம் இல்லை, எல்லாம் கிருப. நான் இல்லை, என் பலன் இல்லை, என் காலம் இல்லை, எல்லாம் கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப, கிருப 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 கிருப, எல்லாம் கிருப 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 கிருப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு பேசும்படியாக தேவனோடு ஒரு வார்த்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கடந்த வாரம் பேசும் பொழுது விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் சொல்லி ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, விசுவாசம் இல்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, மார்க் 9:19 வசனம் சொல்லுது, அதற்கு பிரயோஜனமாக விசுவாசம் இல்லாத சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னான்னு சொல்லி சொன்ன போன வாரமே சொன்னேன். ஒரு ஊமையின் செவிடுமான ஒரு ஆவி பிடித்திருந்த ஒரு மகனை கொண்டு வந்து ஆண்டுடைய சமூக அதாவது சீசர்கள் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நிறுத்தும் போது அவங்களால கூடாமல் விட்டு, ஏன் கூடாமல் போயிட்டு, இதைத்தான் எல்லாரும் கேட்கறது உண்டு, இதைத்தான் கேட்கறது உண்டு. எல்லாரும் கேட்பாங்க, ஏன் கூடாமல் போயிட்டு, ஏன் சீசர்களால் கூடாமல் போயிட்டு. ஆண்டவர் அந்த இடத்துல வருகிறத பார்த்து அநேகர் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஏன் கூடாமல் போயிட்டு, உங்களுக்கு ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு வரங்கள் கிருபைகள் அவர் கொடுத்த தேவனாய் இருக்கிறார், வரங்கள் கிருபைகளை அவர் கொடுத்து இருக்கிறார், அந்த விசுவாசம் உங்களிடத்தில் இல்லாதபடினாலதான் கூடாமல் போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சீசர்கள் ஆண்டுடைய சமூகத்துல கூட இருந்தவங்க தான், எல்லா காரியத்திலும் கூட இருந்தவங்க தான், அவங்களால ஏன் கூடாமல் போயிட்டுன்னு சொல்லி சொன்னா ஒரு மனம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு மனுஷன் ரொம்ப வேதனையோடு எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது அவரை பார்த்தோன்னு சொன்னேன், உங்க பொண்ணு எப்படி இருக்கிறான்னு சொல்லி நான் கேட்டேன். கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நல்லா இருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. அவளுடைய அந்த சகோதரி எங்க இருக்கிறாங்க, வெளிநாட்டில் தூர தேசத்தில் ஒரு தேசத்தில் இருக்கிறா, அவ பிள்ளை இல்லாதபடி இருந்து கொண்டிருக்கிற. ஒரு நாள் கணவன் தூரதேசத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. அப்ப நான் சொன்னேன், அழாதம்மா, ஆண்டவன் ஏக்கத்தை அறிந்து உன்னுடைய உன்னை சீக்கிரத்தில் என்ன சொல்ல கணவனோடு கொண்டு சேர்ப்பாருன்னு சொல்லி அந்த சகோதரிட்ட சொன்னேன். சொல்லும்போது அந்த வார்த்தையை தேவன் கனப்படுத்தி அந்த மகளை அந்த தேசத்துக்கு தேவன் கொண்டு போனார். ஆனால் அநேக நாள் குழந்தை இல்லாதபடி என்ன இருக்கிறான். அப்போ அந்த சகோதரன் நான் பார்த்து சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்க மகட்ட சொல்லுங்க, நீ கவலைப்படாதம்மா, அழகான ஒரு குழந்தை தேவன் உனக்கு தரப்போறாருன்னு சொல்லி அந்த சகோதரன்ட்ட நான் சொன்னேன். சொல்லும் போது அது பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு சொன்னாங்க, நீ இதையே நீ சொல்லுத, அதையே நீ சொல்ற, அவங்களுக்கு ஆண்டவர் என்னைக்கு கொடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிற அன்னைக்கு கொடுப்பார், உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. ஏன் இத காரியத்தை சொல்றேன்னு சொல்லி சொன்னா, ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் ஒரு மனுஷன் மூலமா பேசுகிற வார்த்தையை மற்றவர் அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். ஆண்டவர் அதாவது பெரிய 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 பிரசங்கியார் மூலமா தேவன் பேசுகிற தேவன் அல்ல. சாதாரண எளியவனை புழுதிலிருந்து தூக்கி எடுத்து அவனை உன்னதத்தில் உட்கார வைக்கிற தேவனாய் இருக்கிறார், அவனை எடுத்து நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தூக்கி எரியப்பட்ட பிள்ளைகளை கொண்டுதான் தேவன் பயங்கரமான காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அதுல பாருங்க, அவங்க சொல்றாங்க, அதான் விசுவாசம் இல்லாத சந்ததி, அவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுப்போம், வேலையை பாருன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருந்தது. அப்போ அந்த அவன் அந்த சகோதரன் சொன்னார்,
நீங்க சொல்ற சாதாரணமா சொல்ல, தேவனுடைய ஆவியை கொண்டு சொல்றீங்க, நம்பிக்கிட்டு போறையா என் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ஊழியக்காரன் மூலமாய் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்க விடாதபடி ஒவ்வொரு மனுஷ மூலமாய் சில நாள் பிசாசானவன் பேசுவான். அதுக்கு நீங்க செவி கொடுக்காதீங்க, அதுக்கு நீங்க செவி கொடுக்காதீங்க. உங்களை அழைச்சவரை நோக்கி பாருங்க, உங்க வாழ்க்கையில் அவர் செழிப்பு செழிப்பும் சேமத்தையும் அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஜோமனுக்கு ஆண்டர் போ சொன்னாரு. ஏன்னா என் அனுபவத்தை வச்சுதான் நான் அநேக காரியத்தை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஜோமனை போ சொன்னாரு. ஜோமனை போகும்போது அண்ணே ஜோமனன்னு சொல்லி உங்க வீட்டுக்கு ஆண்டர் வர சொல்றாரு ஜோமனன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை இன்னைக்கு பிஸியா இருக்கிறேன் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் தேடி தேடி போக மாட்டேன், ஆண்டு உணர்த்ததுனால போனேன், நான் பிஸியா இருக்கிறேன் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டு எதுக்கோ சொல்றாரு உங்க வீட்டில் ஜெபிக்க சொல்றாரு ஜோமனு சொல்லி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது அவங்க கேட்கல. ரெண்டாவது முறை ஒரு நாள் போறேன், அப்பமும் அவங்க அதை அசட்டை பண்ணாங்க, எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க ஜெபிக்க வேண்டாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் ஒன்றுமே கேட்கல, அமைதியாக நான் பட்டு போயிட்டேன். மூணாவது சென்னையில் மூணு நாள் மீட்டிங் இருந்துச்சு, அந்த மீட்டிங் போன்னு சொல்லிட்டு நான் கடந்து செல்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னால் போகிறதுக்கு இந்த சாயங்காலம் பஸ் ஒரு நாலு மணிக்கு போய் ஜோமனிட்டு வந்து சொல்லி அந்த வீட்டுக்கு ஜோமன்னு சொல்லிட்டு போகிறேன். வேண்டாண்ணே எங்களுக்கு வேலை இருக்குது, நீங்கள் பெற வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க. நான் பாட்டுக்கு போயிட்டேன். போன உடனே ஒரு ஊழியக்காரனை தேவன் அனுப்புறாரு, என்ன நோக்கத்தில் அனுப்புவாருங்கிற, உங்களுக்கு என்ன வேலைனாலும் இருந்துட்டு போட்டோம், என்ன காரியங்களும் இருந்து போட்டோம், ஆண்டவர் ஒரு மனுஷனை அனுப்பும் பொழுது அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் வாழ்க்கையில தேவன் அதிசயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். உன்னை நடத்துகிற ஒரு இன்னாருங்கிறத நீ அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உள்ள போய் காலை வச்சேன், சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஒரு முத நாள் மீட்டிங், அதாவது மூணு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயரு, முத நாள் ஜெபத்தை முடிச்சிருக்கிறேன். முடித்த உடனே முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு மத்திய நேரத்தில் இருக்கிறேன். அந்த வீட்டில் சொல்கிறாங்க, எனக்கு ஃபோன் வருது, அண்ணன் என் பொண்ணை காணோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஊழியக்காரன் உன் வீட்டுக்கு கொண்டு வராருன்னு சொல்லி சொன்ன, உன் வீட்டில் இந்த காரியங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு ஊழியக்காரனை கொண்டு வராங்க. அதான் சொல்லப்படுற விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்னு சொல்லி ஆண்டர் கேட்குறாரு. ஒவ்வொரு காரியத்தையும், அதாவது ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டு இருந்து இது நடக்கக்கூடாது, இந்த மாதிரி காரியம் சம்பவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வழி வழியை ஒரு மனுஷன் மூலமா காட்டும்படியே தேவன் வந்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் செவி கொடுக்காததுனால தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. ஆண்டுடைய சமூகத்தில் சொல்லுங்க, அந்த பிள்ளையோட தகப்பேன்னு சொன்னால் என்னுடைய அவிசுவாசம் என்னங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஊழியக்காரன் சாதாரணமாய் ஊழியக்காரனை மனுஷன் அபிஷேகம் பண்ணல. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க ஊழியக்காரன் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, நம்ம சம்பளம் கொடுக்கறோம், நம்ம காணிக்கைக்காக தான் வராங்க சொல்லி, காணிக்கைக்கு இல்ல. அழைத்த தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல, எந்த மனுஷனையும் எதிர்பார்த்தல்ல, அவர் அதாவது படைத்த தேவனை எதிர்பார்த்து வருகிறான். அதை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செழிப்பான காரியத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு சின்ன மனுஷனா இருந்தாலும் அவங்களுக்கு கனப்படுத்துங்க. ஏன்னா ஒரு பீழையம் போய்கிட்டு இருக்கும்போது கழுதை தான் பேசிச்சான், அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து மறுபடியும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் இவன் உதவி செய்தார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் முடிக்கலான்னு ஆசைப்படுகிறேன். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தேன். ஜெபிக்க போயிருக்கும்போது நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருந்துருக்குது, நல்ல வியாபாரம் நடக்குது. வியாபாரம் நடந்துட்டு இருக்கும்போது நீ கொடுக்க வேண்டிய காணிக்கை எங்க கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டு தீர்மானிச்சிருக்கிறாரோ அந்த சத்தத்தை கேட்டு நீ கொடுக்கும் பொழுது அந்த காணிக்கை உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதை நான் சொல்லல, என் வீட்டில் என் காரியத்தில் நடந்தன சொல்றேன். பெத்த தாய்க்கு அதாவது கார் வியாபாரம் பார்த்தேன். கார் வியாபாரம் பார்க்கும்போது முத கார்ல பாத்தீங்கன்னா ஒரு 5000 லாபம் கிடைச்சது. ரெண்டாவது கார் வியாபாரம் பார்த்து 5000 லாபம் கிடைச்ச உடனே எங்கள் பாஸ்டருக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி சொன்னால், பத்தில் ஒரு பங்கு கொடுக்க சொல்லி சொன்னோடனே 5000 ஒரு 500 கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். ரெண்டாவது 18000 லாபம் கிடைச்சிது. 18000 லாபம் கிடைச்ச உடனே அந்த 18000 எடுத்து 18000 1800 கொண்டு தசம விபாகம் கொடுத்தேன். பாண்டு சொன்னார், உன் தாய்க்கு நீ எவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லி கேட்டார்.
நீ கொடுக்க வேண்டிய காரியம் முதல்ல உன் தாய் தகப்பனை கண்ணம் பண்ணு, அதுக்கடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து பாரு. உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பெத்த தாய் தகப்பனுக்கு கொடுக்காம மற்றவர்கள் கொடுத்தன்னு சொல்லி உன் வாழ்க்கையில செழிப்பு இருக்காது, சேமம் இருக்காது. உன் தாயை கனப்படுத்தி பாரு. ஆனா கடைசியில் அதை நினைச்சு நான் அழுது, ஆண்டவரே வியாபாரம் போயிருச்சு, ஆண்டவரே என் தாய்க்கு கொடுக்க முடியலையப்பா, கொடுக்காத நிலைமை இருந்தேன்னு சொல்லி ஒரு நாள் அழுதேன். கடைசி நாள் அவங்களுக்கு நிலைமை, அவங்களுடைய எல்லா காரியத்தையும் பார்க்க முடியாது. தேவன் எனக்கு கிருபை செய்தார். அதில் கடைசியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவங்க முடியாமல் எனக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஆனால் எல்லா காரியத்தையும் பார்க்க தேவன் எனக்கு ஒரு கிருபையை கொடுத்தாரு. அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கணம் பண்ண தேவனுக்கு எனக்கு ஒரு கிருபையை கொடுத்தாரு. தாய்க்கு பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு. அநேகருடைய வீட்டில் தாய் தகப்பனை மதிக்காதபடி, தாய் தகப்பனை எந்த லெவலில் நீங்கள் வச்சுருக்கீங்க, அநேகர் அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் விட்டுருக்கிறீங்க. உங்களை அநாத ஆசிரமத்தில் கொண்டு விடுகிறதுக்கா இப்படி உங்களை பிள்ளையாக அந்த தாய் தகப்பனை கொடுத்தாரு? உங்களை பார்த்தா அந்த சொல்கிறாரு, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களோடு இருப்பேன். இன்றைக்கு மனம் திரும்புங்க, விசுவாசத்தை எடுத்து போடுங்கப்பா. என்னுடைய அவிசுவாசம் நீங்க இப்படி எனக்கு உதவி செய்யுங்கப்பா சொல்லி அவனுடைய சமூகத்தில் கேளுங்க. உங்களுடைய அவிசுவாசத்தை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறாரே. இன்றைக்கு அவனுடைய சமூகத்தில் கேளுங்க, பலவீனம் 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 சொல்லி நீ பயந்துகிட்டு இருக்கிற பலவீனம் ஒன்னே துடைக்க அதிகாரம் இல்லை என வசனம் சொல்லுது. வியாதி எல்லாம் அவருடைய சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, வச்சிட்டாரு, சிலுவையில் வச்சிட்டாரு. வியாதிகள் எல்லாத்தையும், வியாதி பாவம் எல்லா காரியத்தையும் அவர் சிலுவையில் வச்சிட்டாரு. இன்றைக்கு நீ மனம் திரும்பு. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு வர வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு சேமத்தை கொடுத்து அவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு எல்லை இல்லாத நன்மைகளால் நிரப்புகிறவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஒரு நாள் போனேன், ஒரு நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு வீட்டில் கூட்டம் நடத்திட்டு இருக்கிறேன். அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு அம்மா, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்களா, 11 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்களா. ஏன் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய நாட்டில், தேசத்திலேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அநேகர் குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக அநேகமாக செலவழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டை அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா என் வீட்டில் வேலை பார்க்குற சகோதரிக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஜெபிச்சோம், ஜெபிக்கும் போது அந்த வருஷத்துல ஆண்டு அந்த மாசத்துல என்ன செஞ்சாரு, டாக்டர் சொன்னாங்க உனக்கு கரு தணிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை, உன் கர்ப்ப பையில பலவீனம் எல்லாம் இதாயிருச்சு, ஆனா முடிஞ்சு போச்சு, இனி குழந்தை வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதே டாக்டர் சொன்னாங்களாம், உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை இல்லை ரெட்ட பிள்ளை தேவன் கொடுத்தாராம். இன்னைக்கு நீ இந்த வார்த்தையை விசுவாசித்தன்னு சொல்லி சொன்னா, உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்கிற நம்ம அநேக நாள் காத்திருந்த மாதிரி நீ காத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு நிமிஷம் மாத்திரம், கொஞ்ச நேரம் மாத்திரம் அவரை நோக்கி கூப்பிடுவோமா? இன்றைக்கு உன் வாழ்க்கையில் தேவன் வந்திருக்கிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் இல்லாத சந்ததி எது வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன். இன்றைக்கு அந்த அவிசுவாசத்தை எடுத்து போட முடியாது. அவர் வந்திருக்கிறார் அவருடைய சமூகத்தில் நல்ல ஒரு மனமா. ஹல்லேலூயா. ரீமான சந்தனர் யாந்தனர் எபெல்லாம் ஒரே கொஞ்ச நேரம் மட்டும்தான் அவரை நோக்கி நம்ம பார்க்க போறோம். எஸ் ஸ்ரீகாந்தன் ரியாந்தன் நிறைவெல்லா, எஸ் ஸ்ரீகாந்தன் ரியாந்தன் நிறைவெல்லா. ஆண்டவரே சமூகத்தில் சொல்லுவோமா, இதுவரைக்கும் நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கப்பா, இதுவரைக்கும் நீங்க உதவி செஞ்சீங்க ஆண்டவரே, இனி நீங்க எனக்கு உதவி செய்யுங்க செய்வீங்க ஆண்டவரே, நான் நம்புகிறேன்னு சொல்லி சொல்லுவோமா அவருடைய சமூகத்துல. இதுவரையில் உதவி நீரே, எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி விசுவாசத்தோடு சொல்லுவோமா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றியையா சுகம் தந்தீரே நன்றியையா உம்மை மோளு உள்ளத்தோடு ஆராதிப்பே மோளு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அவர் ஆராதனை பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நீ பாடுற இந்த சூழ்நிலையும் உன் நிலைமை மோசமான நிலைமையிலையும் நீ அவரை பாடி துதிச்ச பாரு. உன்னை கொண்டு நான் பலத்த காரியத்தை செய்யும்படியே வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டு வாக்கு தத்தம் பண்ணுகிறார். உன்னை கொண்டுதான் நானான்னு சொல்லி உன் மனசுல நீ நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். உன்னை கொண்டுதான் அநேக ஆயிரங்கள் மத்தியில எழும்பி பிரகாசிப்பிக்க பண்ணுவேன் சொல்லி அவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். அவர் வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறவர். உங்களுக்கு அதிசயத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் ஆண்டவரே. கொஞ்ச நேரம் பாடணும்ப்பா. என்னுடைய வார்த்தையை கேட்ட ஆண்டவரே இயேசுப்பா முழு வெள்ளத்தோடு உமை ஆராதிக்க ஒரு கிருபை தந்தீங்க ஆண்டவரே. அதற்கு நன்றியோடு உமை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஒரு வார்த்தை நீங்க கொடுத்தீங்க ஆண்டவரே. விசுவாசம் இல்லாத சந்ததியை நான் எது வரைக்கும் உங்களோடு இருப்பேன்னு சொல்லி விசுவாசம் இல்லாததுனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலப்பா. இன்றைக்கு அந்த அவிசுவாசம் நீங்க முடி இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில உதவி செய்யுங்கப்பா. நீர் அற்புதத்தின் தேவன் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் கண்டுகொள்ளணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்து நீர் பேசிக்கொண்டிருக்கிறீங்கப்பா. அதை உணர்ந்து அதன்படி நடக்க நீர் கிருபை செய்யுங்க. இந்த தேசப்பா இந்த டிவி ஊழியத்தின் மூலியமாய் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர்பரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இது யாருடைய குடும்பங்கள் கடந்து செல்லுதோ அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. வேலைக்கு எதிர்பார்த்துருக்கிற பிள்ளைகள் நல்ல ஒரு வேலையை கொடுத்து உயர்த்துங்கப்பா. ஆசீர்வதிங்க ராஜா. அது மாத்திரம் இல்லப்பா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சேனலை நடத்துகிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த எல்லா காரியத்திலும் நீங்கள் கூட இருந்து தேவைகளை நீர் கொடுத்து உயர்த்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படி இந்த சேனலுக்கு தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. கொடுக்கிற கரத்தை இன்னும் நீர் எடுத்து கொடுங்கப்பா. இன்னும் யாரெல்லாம் செய்தி கொடுக்கணும் சொல்லி ஆசைப்படுகிறாங்களோ சேனலில் வந்து செய்தி கொடுக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அநேக மறைந்திருக்கிற ஊழியர்களை வெளிப்படுத்துங்கப்பா. கொண்டு வந்து இந்த சேனலில் கொண்டு சேர்க்க போகிற தயவுக்காய் சேனல் மூலியமாக அநேக குடும்பம் கொண்டு போக சொல்ல கொண்டு போகிற தயவுக்காய் நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபைகள் மறைத்துக் கொள்ளுங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு வர தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார். எங்களுக்காக ஜெபிங்க. ஒரு சபையில் அதாவது ரெட்டைக்குளங்கிறதான ஒரு கிராமத்தில் சபை ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். அந்த சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. சபை கெட்டப்பட ஜெபிங்க. அந்த ஊழியத்தை இன்னும் நாங்கள் உறுதியாக செய்ய ஜெபிங்க. விசேஷமாய் இந்த ஜாஸ்வா டிவிக்காய் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். காட் பிளஸ் யூ.